செங்கோட்டை அருகே அருளானந்த மலைக்கில் அமாவாசை ஜோதி தரிசனம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற வள்ளலாரின் வாசகத்தை தனது வாழ்நாளில் நோக்கமாக கொண்டு மக்களை வழிநடத்தியவர் வள்ளலாறு சித்தர் சாது சிதம்பர சுவாமிகள் ஏழு ஜோதி மண்டபம் அமைத்துள்ளார். இதில் சுவாமி அமைத்த இரண்டாவது ஜோதி தூண் மண்டபம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ரயில் நிலையம் அருகில் உள்ள ராமலிங்க பொத்தை குச்சியில் அமைந்துள்ளது. அருள் ஆனந்த மலையாகும். இந்த ஜோதி தூண் மண்டபத்தில் வருடத்தில் மாசி மற்றும் ஆவணி மாதங்களில் வரும் இரண்டு அமாவாசை காலங்களில் பூஜை செய்ய சுவாமி வழிவகுத்துள்ளார். அதன்படி மாசி மாத அமாவாசை என்று ராமலிங்க வள்ளலார் அருளிய அருள்பா அகவல் பாராயணம் பாடப்பட்டது. பின்னர் அருள் ஆனந்த மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்றப்பட்டு தீப தரிசனம் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடந்த அன்னதானத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அருட்பெருஞ்சோதி